ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம், எப்போது இல்லைனா எப்போது என்ற முழக்கத்துடன் ரஜினி அரசியலில் குதித்துள்ளார். ஆனால் ரஜினியின் அரசியல் பிரவேசத்தால் அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் வராது என்கிறார் அமைச்சர் ஜெயக்குமார். திமுகவை பொறுத்தவரையில் உலகத்திலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சி அப்படின்னா டிஎம்கே தான். ஊழலுக்காகவே கலைக்கப்பட்டது. ஆனால் 77 சரி, 80 84 சரி, அம்மா காலத்தில் சரி, முழுமையான அளவிற்கு ஒரு திறந்த மனதோடு வெளிப்பட தன்மையோடு நடக்கின்ற அரசாங்கம் இது. எனவே எங்கள் மீது எந்த குற்றச்சாட்டு வைக்க முடியாது. திமுகவை பொறுத்தவரை அவர் ரஜினிகாந்த் சொல்கிறது திமுகவை பற்றி தான். ஊழலுடைய ஊற்றுக்கண் பார்த்தா திமுக. ஸோ அந்த திமுக தான் அவர் வந்து முழுமையாக சொல்கிறார்.